ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ராகி மாவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு கப் ராகி மாவு கால் கப் திருவுனை தேங்காய் வேர்க்கடலை முக்கால் கப் மூன்று ஏலக்காய் பவுலில் மாவை சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு வேர்க்கடலையை வறுத்தி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுனு தான் போதும் இப்போது ஒரு மரத்தில் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தோல் நீக்கிடலாம் வெல்லம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பால் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் வெல்லமும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பால் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு வானலில் பாகு காசிடலாம் எந்த கப்பால் அலந்தமோ அதே கப்பால் கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா ஒரு நல்லா கரையிட்டோம் பாருங்கள் கரைஞ்சிருச்சு இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம் அதோட பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தோல் நீக்கிய வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் ஒரு கால் கப் எடுத்து அது பாகோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு கல் கல் உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிக்கோங்க மூடிட்டு பின்னாடி தோசை தவாவை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பசைஞ்சி வச்சுருக்கிற மாவை அடை மாதிரி தட்டிக்கோங்க கைக்கு சூடு வராமல் இருக்க தண்ணி தொட்டு தட்டிக்கோங்க இப்போ சைடில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா அடை வேகட்டும் திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வேகணும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம் மீதி உள்ள அடையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடை ரெடி ஆயிடுச்சு பாகும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடைய சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி பாகோடு சேர்த்திடலாம் பாகோடு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஒன் மூடி வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாகு அடியோடு நல்லா ஊறியாச்சு ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்